மூர்ண கொடியில் உள்ள உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் அதில் உள்ள சாஃப்ரன் இந்த நிறம் நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால் தியாகம் தியாக மனப்பான்மையோடு நம் ஆசிரியர்கள் அனைவரும் மாணவர்களுக்கு நமது கல்வியை நேரம் காலம் பார்க்காமல் நாம் புகட்ட வேண்டும் எப்படி மாணவர்களும் அதே மாதிரி நேரம் காலம் பார்க்காமல் பெற்றோர்களுக்காக தங்களது தியாகத்தை அவர்கள் செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் நன்றாக அடுத்தபடியாக வெள்ளை நிறம் வெள்ளை நிறம் மன அமைதி மற்றும் அதாவது சமாதானம் பல்வேறு கருத்துக்கள் நம்மிடம் இருக்கலாம் ஆனால் நமது கல்லூரி என்று வருகின்ற பொழுது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு திரண்டு நிற்க வேண்டும் வேற்றுமைகளுக்கு இடையில் இருந்தாலும் எந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆசிரியர்கள் அனைவரும் அலுவலர்கள் அனைவரும் ஒன்றுபட்ட கருத்தோடு நமது கல்லூரி நிர்வாகத்துக்கு நாம் நல்லவைகளை செய்ய வேண்டும் மீண்டும் ஒரு முறை அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் அது குற்றமாக கூற மாட்டேன் நிச்சயமாக நமது கல்லூரி மற்ற கல்லூரிகளை விட வெளியிலிருந்து பேசும்பொழுது வந்து சிறந்த கல்லூரி என்று மற்றவர்கள் கூறும்போது அது ஒரு மன நிம்மதியாக இருக்கும் ஸோ அந்த வெள்ளை நேரத்துக்கு எடுத்துக்காட்டாக நாம் ஏற்கனவே இருக்கின்றோம் இன்னும் கூடுதல் முனைப்போடு நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் அடுத்தபடியாக கிரீன் அதாவது பச்சை நம்ம எண்ணங்களை வந்து எப்பொழுதும் பச்சையாகவே வைத்துக் கொள்ளலாம் அதாவது நெகட்டிவ் தாட்ஸே இல்லாமல் பாசிட்டிவ் தாட்ஸோட எப்போதுமே கிரீனிஷா எப்படி நாம் ஒரு பச்சையை பார்த்த உடனே மனசு குளிர்கிறதோ நம்மளுடைய பேச்சா எண்ணத்தா அன்பு பாசம் கருணை இவை அனைத்தையும் கொண்டு மற்றவர்களை நாம் பசுமையாகவே வீழ்த்துவோம் ஸோ அனைவரும் ஒன்றுபட்டு இந்த சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் எனது இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம் என்ற உறுதியுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Kavya from 2nd Bcom here to give a speech on Independence Day. We all are celebrating our 77th Independence Day, marking its 76th freedom of India. Many freedom fighters have fought the way to give us this freedom, and we are recognizing a few of them and leaving many. I am here to speak about unrecognized women freedom fighters. We all know about Jhansi Rani, but how many of us know about South India's Jhansi Rani? Anjali Ammal. She is called as South India's Jhansi Rani by Mahatma Gandhi himself. She was a social worker and reformist from Kadalur. She started her political activism in 1921 and participated in non-cooperation movement, Neel Statue Satyagraha, Salt Satyagraha and Quit India movement. She was so well known for her courage that Mahatma Gandhi himself named her South India's Jhansi Rani. She encouraged her 9-year-old daughter to participate in protest and she was named Leelavati by Gandhiji himself. She was sent to prison in 1932 when she was pregnant and released at 9 months during pregnancy and after delivery she was again imprisoned for a revolt. So many freedom fighters have fought very hard to give us this freedom. We are talking about the ones who lived after independence but there are many women who fought in battlefield and died. For example, Kittu Rani Chellamma was a freedom fighter from Karnataka who died in battlefield while battling with British. She led an army, she gathered the army troops to fought against the British and led them, but unfortunately she died in the battlefield. But today she is known for her courageous fight with the Britishers and giving us this freedom. We must thank each and every freedom fighters who fought their way, and today we are living in independent India, celebrating 77th Independence Day. We must thank each and every freedom fighters and devote to our nation. Thank you for the opportunity. Bharat Thaayai Panindu Vanangum Veera Magalir Naam Bharat Thaayai Panindu Vanangum Veera Magalir Naam Arpanamaavom Aval Thaalinile தூய மலர்கள் நாம் அர்ப்பணமாவோம் அவள் தாளினிலே தூய மலர்கள் நாம் பேசுகிறோம் நாம் பல மொழி ஆனால் வேதம் இங்கில்லை பேசுகிறோம் நாம் பல மொழி ஆனால் வேதம் இங்கில்லை
மங்கள மொழியும் இன்ப தமிழும் எங்களதென்றிடுவோம் கவின் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்தியும் எங்களதே கவின் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்தியும் எங்களதே பாரத தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்தர் நாம் அர்ப்பணமாவோம் அவள் தாளினிலே தூய மலர்கள் நாம் ஆயிரம் ஜாதிகள் நம்மில் உண்டு ஆயினும் நாம் ஒன்று ஆயிரம் ஜாதிகள் நம்மில் உண்டு ஆயினும் நாம் ஒன்று மாநிலம் பலவாய் பிரிந்திருந்தாலும் மக்கள் நாம் ஒன்று மாநிலம் பலவாய் பிரிந்திருந்தாலும் மக்கள் நாம் ஒன்று வழிபடும் தெய்வமும் பலவானாலும் அனைவரும் இந்தியரே வழிபடும் தெய்வம் பலவானாலும் அனைவரும் இந்தியரே பாரத தாயை பணிந்து வணங்கும் வீர மகளிர் நாம் அர்ப்பணமாவோம் அவள் தாளினிலே தூய மலர்கள் நாம் தொழில் செய்தாலும் கல்வி கற்றாலும் தேசத்தின் நன்மைக்கே தொழில் செய்தாலும் கல்வி கற்றாலும் தேசத்தின் நன்மைக்கே நாட்டின் உடமையை நாமே அளித்தால் நஷ்டம் யாருக்கு நாட்டின் உடமையை நாமே அளித்தால் நஷ்டம் யாருக்கு செய்தொழிலே வேறுபட்டாலும் யாதும் அவள் தொழிலாம் செய்தொழிலே வேறுபட்டாலும் யாதும் அவள் தொழிலாம் பாரத தாயை பணிந்து வணங்கும் வீர மகளிர் நாம் அர்ப்பணமாவோம் அவள் தாளினிலே தூய மலர்கள் நாம் தூய மலர்கள் நாம் ஜெய்ஹிந்த் தமிழா தமிழா நாளை நம் நாளே தமிழா தமிழா தாய் தமிழ்நாடு என்று சொல்லாம் என் நாமம் இந்தியன் என்றே தமிழா தமிழா நாளை நாளே தமிழா தமிழா நாடு நாளை நம்